Hello friends, welcome to my channel Thoughts to Think Tamil. In the video, we will talk about one thing book summary. Already first 5 chapters paathaachu. In the video, we will talk about the 6th chapter. This topic is a disciplined life. That is, we will talk about what we want to do. We will talk about the world disciplined. That is why we will get success. What do we want to think about? நம்ம என்ன ஒரு சக்ஸஸ்ஃபுல் பர்சன் பார்க்கும்போது அவங்க நம்மளுக்கு வந்து டிசிப்ளின்டாக தெரிவாங்க. அவங்க வந்து எல்லாத்தையுமே கரெக்டாக பெர்ஃபெக்டாக பண்ணுறாங்க. அதனால தான் வந்து அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்கன்னு. ஸோ நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக மாறணும்னு நினைக்கும் போது நம்மளும் உடனே என்ன பண்ணுவோம்னா, நம்ம நாளையிலேருந்து காலையில் எந்திரிச்சதுலேருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் எல்லா விஷயத்தையுமே டிசிப்ளின்டாக பண்ணணும். அப்போ தான் வந்துட்டு நம்மளுக்கும் சக்ஸஸ் கிடைக்கும் அப்படின்னு நினைப்போம். ஆனால் இது உண்மையா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை. ஏன் இப்படி சொல்கிறோம் அப்படின்னா, நம்மளுக்கு ஒரு நாளில் வந்து கொஞ்சம் எனர்ஜி தான் இருக்கும். அது எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம காலையிலேருந்து நைட்டு தூங்குற வரையும் பண்ணுற எல்லா வேலையிலையும் ஸ்ப்ரெட் பண்ணும்போது எந்த விஷயத்துக்கு முக்கியமாக நம்ம எனர்ஜி தேவைப்படுமோ அது பண்ணும்போது நம்மளுக்கு எனர்ஜி இருக்காது. ஸோ என்ன பண்ணுன்னா, நமக்கு எந்த ஒரு டிசிப்ளின் தேவையோ அதை மட்டும் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணாலே போதும். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களோட கோல் என்னன்னா ஒரு புக் வந்து பப்ளிஷ் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் எல்லா விஷயத்துலேயும் டிசிப்ளினாக இருக்கணும் அப்படின்றது அவசியம் இல்லை. ஒரே ஒரு விஷயத்துல மட்டும் டிசிப்ளினா இருந்தா போதும். அது என்னன்னா ரைட்டிங். நீங்க டெய்லி எழுதணும். ஒரு டைம் வச்சுக்கலாம், இந்த டைம்ல வந்துட்டு நான் டெய்லி வந்து எழுதுவேன், 1 hour இல்ல 2 hours அப்படின்னு நீங்க வச்சுக்கணும். இதுதான் உங்களோட டிசிப்ளின். நீங்க இப்போ ஒரு 2 hours வந்து ஒரு டேல ஸ்பெண்ட் பண்றீங்கன்னா, இந்த 2 hours மட்டும்தான் உங்க சக்சஸ்க்கு ஹெல்ப் பண்ண போகுது. ஸோ இதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, செலக்டட் டிசிப்ளின். நம்ம சக்ஸஸ்க்கு ரிலேட்டடாக இருக்க அந்த ஹேபிட்டில் மட்டும் நம்ம டிசிப்ளினை அப்ளை பண்ணால் போதும். மற்ற எல்லா விஷயத்துலேயும் நம்ம டிசிப்ளினாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. இதுக்கு எக்ஸாம்பிள் யாரை பார்க்குறோன்னா, மைக்கேல் ஃபெல்ப்ஸோட ஸ்டோரி. அவர் வந்து ஒலிம்பிக்கில் வந்து இது வரைக்கும் 22 medals வாங்கியிருக்காரு. அவரோட வெற்றிக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரோட ஃபோக்கஸ். ஆனால் சின்ன வயசில் அவங்க அம்மாட்ட வந்து ஃபெல்ப்ஸோட டீச்சர் என்ன சொல்கிறாங்கன்னா, உங்கள் பையன் வந்து ஒரு இடத்துலையே உட்கார மாட்டான், அவனால் எந்த ஒரு விஷயத்துலையுமே ஃபோக்கஸ் பண்ண முடியல, உங்கள் பையன் வந்து ஒரு கிஃப்டட் சைல்டு இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாட்ட சொல்கிறாங்க. ஸோ இப்படி இருந்த ஃபெல்ப்ஸ் வந்து எப்படி வந்து இவ்வளோ சாதனை பண்ணாங்க, அவங்க சக்ஸஸ்க்கு பின்னாடி என்ன காரணம் அப்படின்னா, ஃபெல்ப்ஸோட கோச் என்ன சொல்கிறாருன்னா, ஃபெல்ப்ஸ் வந்து தன்னோட 14 வயசுல இருந்து டெய்லி வந்துட்டு 6 hours ஸ்விம்மிங் பண்ணுவாரு. அதாவது ஒரு வருஷத்துல எல்லா நாளுமே 6 மணி நேரம் வந்து ஸ்விம்மிங் பண்ணுவாரு. இதுதான் அவரோட செலக்டட் டிசிப்ளின். இதை அவர் வந்து ரொம்ப சின்சியாரிட்டியோட இதுல மட்டும் அவரோட எல்லா ஃபோக்கஸையும் கொண்டு வந்தாரு. ஸோ அவரோட எல்லா எனர்ஜியுமே ஸ்விம்மிங்ல மட்டும்தான் இருந்துச்சு. அதுதான் வந்து அவருக்கு அந்த ஒரு பெரிய சக்சஸ் கொடுத்துச்சு. இதுதான் வந்துட்டு ஒரு செலக்டட் டிசிப்ளினுக்கு எக்ஸாம்பிள். இந்த புக்ல வந்து மொத்தம் 3 ideas சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, டோன்ட் பி எ டிசிப்ளின்டு பர்சன். என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் டிசிப்ளின்டு பர்சனாக இருக்காதீங்க அப்படின்னு. ஏன்னா நம்ம இப்போ டிசிப்ளின் பர்சன் இமேஜின் பண்ணும்போதே அவங்க எல்லா விஷயத்துலையும் பெர்ஃபெக்டாக இருப்பாங்க அப்படின்னு நம்ம நினைப்போம். பட் அது தேவையில்லை. தேவையான விஷயங்களில் மட்டும் நம்ம டிசிப்ளின்டாக இருந்தால் போதும். செகண்ட் பாயிண்ட் என்னென்னா, பில்டு 1 habit அட் அ டைம். நம்மளோட பழக்கம் என்னென்னா, நம்ம சேஞ்ச் ஆகணும் அப்படின்னு நினச்சோன்னா சடனாக ஒரு 10 habit எடுத்து நாளையிலேருந்து நம்ம எல்லா ஹேபிட்டையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணோம் அப்படின்னு நினைப்போம். ஆனால் அது ஒர்க் அவுட் ஆகாது. ஒரே ஒரு ஹேபிட்டை எடுத்து அதை மட்டும் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அதை மட்டும் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு நம்ம தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறாங்க. தேர்ட் பாயிண்ட் என்னன்னா, கிவ் ஈச் ஹேபிட் எனஃப் டைம். ஒரு ஹேபிட் அது வந்து உருவாக்குறது ஈஸி, அதை கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுறது தான் கஷ்டம். ஸோ அந்த ஹேபிட்டை எப்படி கண்டினியூஸாக கொண்டு போகிறதுனா, 66 days வந்து அந்த ஹேபிட்டை கொண்டு போகணும். அப்போ தான் வந்து அந்த ஹேபிட் வந்து நம்ம லைஃப் ஸ்டைலாக மாறும். அது வந்து ஆட்டோமேட்டட் ஆகிடும். ஸோ இப்போ ஒரு ஹேபிட்டை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அடுத்து வந்து யோசிக்கணும் நெக்ஸ்ட் என்ன ஹேபிட்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். 66 days அப்புறம் அடுத்த செகண்ட் ஹேபிட்டை கொண்டு வரணும். இப்படியே உங்களுக்கு தேவையான எந்தெந்த நல்ல ஹேபிட் இருக்கோ அதெல்லாம் 1 by 1 கொண்டு வர முடியும். ஸோ இதெல்லாம் தான் நம்ம சக்ஸஸ்க்கு வந்து ஹெல்ப் பண்ண போகுது. நம்ம வந்து எதை திருப்பி திருப்பி செய்கிறோமோ அதுவாக தான் நம்ம ஆகிறோம் அப்படின்போது, நம்ம ஹேபிட் தான் நம்ம திரும்ப திரும்ப செய்கிறது. டெய்லி நம்ம எதை செய்கிறோமோ அதுதான் ஹேபிட்னு சொல்லுவோம். ஸோ ஆப்வியஸாக நம்ம ஹேபிட் தான் நம்ம சக்ஸஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நீங்கள் உங்களோட கோலை அடைகிறதுக்கு தேவையான அந்த ஒரு ஹேபிட்டை பிக் பண்ணி அதை மட்டும் நம்ம வந்து டிசிப்ளின்டாக பண்ணினா போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் தான் இந்த சாப்டரோட பாயிண்ட்ஸ் தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் செக்ஷன்ல உங்களோட கருத்துக்களை தெரிவிங்க. தேங்க்யூ.